நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றாங்க. சோ அதனால நைட்ல தூக்கம் கெடுறதுனால அவங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாயி அது டெஸ்டிஸ் போய் அஃபெக்ட் பண்ணி எக்ஸோஸ்போமியா கண்டிஷன்ஸ் வருது. அண்டிசென்ட் டெஸ்டிஸ் அப்டாமனுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகும்போது நம்மளோட குக்கி என்ன சொல்லக்கூடிய அப்டாமன் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா அதை போய் அட்டாக் ஆகும்போது அவங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆனாலுமே அது இறந்து எக்ஸோஸ்போமியா கண்டிஷனில் போயிடும். நிறைய பேர் சாப்பிட்டு உடனே போய் வெயிட் தூக்குவாங்க ஜிம்மில். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அப்டமன் ப்ரெஷர் ஆல்ரெடி அதிகமாக இருக்கும்போது இந்த ஹெர்னியா வந்து மோஸ்ட் காமனாக இன்குயினலாகவும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு அம்பிலிக்கல் ஹெர்னியா தொப்புள் கிட்ட குடல் வந்து பிதுக்கமாக வெளியே தென்படலாம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் பர்னர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேட் பர்னர்ஸ் யூஸ் பண்ணி பாடி பில்டிங் பண்ணுற போதும் ஜென்ரலாக வந்து நம்மளோட ஃபேட் மட்டும் கரையிறது இல்லாமல் ஸ்பெர்முமே வந்து அதில் டெஸ்ட்ராய் ஆகிடுதுன்னே சொல்லலாம். இந்த ஸ்பெர்மோட உருவம் வந்து பார்த்திங்கன்னா 112வது ஃபுல் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அதே போல் 133 விந்தனுக்கெல்லாம் நீந்தும் தன்மையில் இருக்கும். ஸோ டோட்டல் கவுண்ட் வந்து 80 to 120 மில்லியன்ஸ். எதுக்காக அப்படின்னா நேச்சுரல் ஃபர்டிலிட்டிக்காக. பட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டெஸ்டோஸ்டரான் வந்து கம்மியாக இருக்கிற ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா மசில் கம்மியாக இருக்கும், ஃபேட் டெபாசிஷன் ஜாஸ்தி இருக்கும். அதே போல் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் மென்ஸ்க்கு வரும், மீசதாடி சரியாக வளராது, கான்ஃபிடன்ஸ் இருக்காது, ஸோ ஞாபகம் மறதி இருக்கும். வணக்கம், நான் உங்கள் விஜய் சௌமியா. இன்றைக்கி நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க எத்தனிக் ஹெல்த் கேர் மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் யோக வித்யா அவர்கள் தான். வணக்கம் டாக்டர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் அதிகப்படியாக எல்லோரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு குழந்தையின்மை. அது முக்கியமாக வந்து இப்போது வந்து ஜென்ஸ்க்கு தான் வந்துட்டு அது பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஸோ ஆண்களினுடைய இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் முக்கியமான காரணம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். மேல் இன்ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே லேட் மேரேஜ் ஒரு ரீசனாக எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி சீக்கிரமாக குழந்தை பெறுவது அப்படிங்கிறது ஒரு தலையாய கடமையாக இருந்தது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜில் நம்ம வேலை கிடைக்கணும், இந்த ஏஜில் வீடு வாங்கணும், அதுக்கு இஎம்ஐ கட்டணும், அடுத்து கார் வாங்கணும், அதுக்கு இஎம்ஐ கட்டணும், ஒரு ஸ்டேட்டஸ் வந்ததுக்கப்புறம் தான் மேரேஜ் அப்படிங்கும்போது மென்ஸ்க்கு வந்து 40-45 இயர்ஸ் கிட்ட ஆயிடுது கிட்டத்தட்ட அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அல்கோஹால் அடிக்ஷனோ அல்லது ஸ்மோக்கிங் அடிக்ஷனோ அதுக்கு உள்ளாகிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு நிறைய ஆர்கன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் வந்து குறையும் போது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஒலிகோஸ்போமியா, லோ டெஸ்டாஸ்டரானஸ், ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியாகிறது, சுத்தமாக விந்தணுக்கள் இல்லாத ஒரு தன்மை, இது எல்லாத்துக்குமே அவங்களோட லைஃப் ஸ்டைலும் ஒரு காரணமாக அமையுது. மேலும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நைட்டில் தூக்கம் கெட்டுறதுனால அவங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகி அது டெஸ்டிஸை போய் அஃபெக்ட் பண்ணி எக்ஸோஸ்போமியா கண்டிஷன்ஸ் வருது. ஒரு சிலர் நான் இல்லை, நான் எல்லாமே நல்ல பழக்கத்தில் தான் இருக்கேன், எல்லா ஒழுக்கத்துலேயும் இருக்கேன் அப்படின்னா கூட சமயத்தில் அவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துடுது ஏஜ்னால். ஸோ 30-35 இயர்ஸில் வந்து நிறைய பேருக்கு சக்கரை வியாதி வரதுனால அதை தொடர்ந்து டயபெட்டிக் நியூரோபதி, ரெட்டினோபதி, நெஃப்ரோபதி, நரம்புகள் வந்து சக்தி இழக்கிறது, ப்ளஸ் கண் பார்வை குறையிறது, கிட்னி ஃபங்க்ஷன் குறையிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்னாலையும் அவங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி அடைஞ்சு எக்ஸோஸ்போமியா கண்டிஷன் வருது. ஸோ இது இல்லாமல் ஏதோ ஒரு வேறு ஒரு நோயின் காரணமாக அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெராய்ட்ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் ரொம்ப க்ரானிக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா அதை தொடர்ந்தும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கவுண்டிங் வந்து குறையிறது நம்மளால் பார்க்க முடியுது. இது தவிர ரொம்ப அடல்ட் ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு அம்மை நோய் வரும்போது அதனோட வெப்பம் வந்து போய் டெஸ்டிஸை போய் தாக்கியும் வந்து நிறைய பேருக்கு சுத்தமாக விந்தணுக்கள் அற்ற தன்மையில் இருக்காங்கன்னே சொல்லலாம். இதெல்லாத்தையும் தாண்டி இந்த ஜென்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வைஃபை யூசேஜ் ஆகட்டும் அல்லது யூஸ் பண்ணிட்டுருக்கூடிய மொபைல் டேட்டா, இதனோட ரேடியேஷன்ஸுமே வந்து நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாமல் பிரெயின் செல்ஸே வந்து டேமேஜ் பண்ணுது, இஎம்எஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டே வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறதும் வந்து நிறைய நவீன ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சைட் வந்து விஞ்ஞான ரீதியாக வளர்ந்துட்டே போனாலும் நம்மளோட மெய்ஞானம் வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரியான விஷயங்களும் அடுத்தது ரீப்ரொடக்ஷன் வந்து பாதிப்படைகிற மாதிரியான விஷயங்களுமே வந்து நடந்துட்டுருக்குன்னே சொல்லுவோம். பெண்களுக்கு இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் குழந்தை பிறக்கலன்னா அது பெண்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது போய் இப்போ ஆண்களுக்கும் வந்து பிரச்சனை இருக்குது, அவங்களும் டெஸ்ட் எடுக்கணும், அதுவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கும்போது இப்போ எப்படி பெண்களுக்கு வந்துட்டு நம்ம ஃபைப்ராய்ட்ஸ் இல்லை சிஸ்ட் இதனால பிரச்சனைலாம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இதனால குழந்தையின்மை வந்து வருது. ஸோ ஜென்ஸ்க்கு வந்து இப்போ நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய நம்ம லைஃப் ஸ்டைல்னால சொல்லியிருக்கிறீங்க, இது தவிர்த்து அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு என்னவாக இருக்கும்? மேல் இன்ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அனட்டாமிக்லி அவங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே லெஃப்ட் டெஸ்டிஸ் வந்து ஸ்லைட்லி லோவர் தேன் த ரைட் டெஸ்டிஸ். ஸோ அப்போது லெஃப்ட் டெஸ்டிஸ் வந்து ஈஸியாகவே வந்து ஹீட் ஆகிறதுக்கான நிலைமைகள் இருக்குது. ப்ளஸ் மெயினாக டிரைவர்ஸு, பைக் ரைட் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுறவங்க, ப்ளஸ் ஐடி ஃபீல்டில் எந்நேரம் உட்காந்துட்டே இருக்கிற போது மூளைச்சூடு அதிகமாகும். ஸோ அதனால் லெஃப்ட் டெஸ்டிஸ் வந்து மோஸ்ட் காமனாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு
இறங்கி ஸ்வெல்லிங் ஆகும்போது வெரிகோசில் போன்ற பிரச்சனைகள், அதாவது இப்போ காலில் வந்து வெயின்ஸ்லாம் வந்து சுருண்டுச்சுன்னா நம்ம வெரிகோஸ் வெயின்னு சொல்கிறோம். அதே போல் க்ரீன் கலரில் அது அப்படியே நாட் நாட்டாக தெரியும். அதே போல் பைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனல் வெயின் வந்து வீங்கிட்டு அவங்களுக்கு பஸ் ப்ளீடிங்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெஸ்டிஸ்க்கு சப்ளை பண்ணக்கூடிய வெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெல்லனிங் ஆகிறத நம்ம வெரிகோசீல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஸ்வெல்லனிங் ஆகும்போது விதைப்பை வந்து ரொம்ப ஸ்வெல்லன் ஆகும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொப்புலேருந்து ஒரு வகையான புல்லிங் சென்சேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வச்சு சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து அந்த பிரச்சனை வலி வந்து கம்மியாகுது அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வெரிகோசீல் வந்து ரொம்ப பெயினை வந்து கொடுக்குது. ஒரு சில உச்சந்தலையிலேருந்து இழுக்கிற மாதிரியான சென்சேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அனட்டாமிக்கலி அந்த டெஸ்டிஸ் என்லார்ஜ்மெண்ட்டின் காரணமாக அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து அதே கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷனில் ஏசோஸ்போமியாவும் சேர்ந்து வந்துடுது. ஸோ இது வந்து அனட்டமிக்கலாம் அவங்களுக்கு ப்ராப்ளம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து மோஸ்ட்லி இன்குவினல் ரீஜன் வந்து ஹெர்னியா வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது தான் அந்த ஜென்ரேஷன்லேருந்தே வந்து அரணான் கயிறு யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த குடலுடைய இறக்கம்னு சொல்லுவாங்களே அது வந்து இன்குவினல் ரீஜனில் ரொம்ப ஜாஸ்தியாக வரதுனால அரணா கயிறு யூஸ் பண்ணுறதுனால அதை தவிர்க்க முடியும். நிறைய பேர் சாப்பிட்டுட்டு உடனே போய் வெயிட் தூக்குவாங்க ஜிம்மில். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அப்டமன் ப்ரெஷர் ஆல்ரெடி அதிகமாக இருக்கும்போது இந்த ஹெர்னியா வந்து மோஸ்ட் காமனாக இன்குவினலாகவும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு அம்பிலிக்கல் ஹெர்னியா தொப்புள்கிட்ட குடல் வந்து பிதுக்கமாக வெளியே தென்படலாம். ஸோ இது இல்லாமல் ஹயாட்டஸ் ஹெர்னியா போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் வந்து ஒரே டைம் நிறைய தண்ணி குடிக்கிறது, ஒரே டைம் நிறைய சாப்பிட்றது, சாப்பிட்டு உடனே போய் கடினமான வேலைகளை செய்கிறது, வெயிட் தூக்குறது, இதனால தான் வந்து ஹெர்னியா வருது. இந்த மாதிரியான அரணக்கயிறு யூஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் வந்து நம்மளால் தவிர்க்க முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அனட்டாமிக்லி வந்து ஒரு சிலருக்கு செமினல் டக்கில் வந்து ஏதாவது பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா செமனில் வந்து ஃப்ரக்டோஸ் இருக்காது. ஸோ ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிறது செமனில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஃப்ரூட் சுகர் மாதிரி. ஸோ அந்த சுகரை வச்சு தான் அந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்னாலும் அந்த ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆனாலும் அது ஏசோஸ்போமியாவே காமிக்கும். ஏன்னா ஃப்ரக்டோஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. இப்போ நம்ம உயிர் வாழணும், நமக்கு எப்படி மாவு சத்து, எனர்ஜி தேவை, கார்போஹைட்ரேட் சாப்பிட்றமோ அந்த மாதிரி செமன் எல்லாமே ஸ்பெர்ம் எல்லாமே வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ரக்டோஸ் தேவை செமனில், அந்த லிக்விடில். ஸோ அது இல்லைனாலுமே வந்து உங்களுக்கு பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணுறதுக்கான மெடிக்கேஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான அனட்டமிக்கல் பிரச்சனைகளுமே வந்து ஆண்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் வேறு ஏதாவது இன் ஜென்ரல் அவங்களுக்கு வேறு ஏதாவது டிசீஸ் வர்றதுனால அவங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கான காரணங்கள் இருக்குங்களா? வேறு டிசீஸ்ன்னு சொல்ல போனால் ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிஸ் வந்து அப்டமன்குள்ளே தான் இருக்கும். இப்போ எப்படி நம்ம பெண்களுக்கு வந்து ஓவரி அப்டமன்குள்ளே இருக்குமோ அந்த மாதிரி அப்டமன் ரீஜனில் இருக்கக்கூடிய டெஸ்டிஸ் வந்து பிறக்கும்போது தான் ஜென்ரலி வந்து மேல் பேபிக்கு அது டிசெண்ட் ஆகும். ஸோ கீழே இறங்கும். ஸோ அப்படி அன்டிசெண்டட் டெஸ்டிஸ் இருக்கும்போது வயிற்றுக்குள்ளேயே அந்த டெஸ்டிஸ் போய் ஃபிக்ஸ் ஆகும்போது ஜென்ரலாக ஏன் டிசெண்ட் ஆகுதுன்னா நம்ம பாடி டெம்பரேச்சரோட -1 அந்த டெஸ்டிஸ் மெயின்டைன் ஆகும்போது தான் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகி உயிரோடு இருக்கும். ஸோ அன்டிசெண்டட் டெஸ்டிஸாக அப்டாமனுக்குள்ளேயே ஃபிக்ஸ் ஆகும்போது நம்மளோட குக்கி என்ன சொல்லக்கூடிய அப்டாமன் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா அதை போய் அட்டாக் ஆகும்போது அவங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆனாலுமே அது இறந்து ஏசோஸ்போமியா கண்டிஷனில் போயிடும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அனட்டமிக்லி அவங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர்த்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ் பழக்க வழக்கத்தினால ஏதாவது பிரச்சனைகள் வருங்களா? பழக்க வழக்கம்னு சொல்ல போனால் ஒரு சிலர் வந்து நல்லது நினச்சி கசப்பாக சாப்பிட்றது, ஒரு சிலர் டயபெட்டிஸ் ஒரு 40 இயர்ஸில் வந்துருச்சு அப்படின்னா சர்க்கரையை அப்போதி குறைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அருகம் புல் பாவக்காய் வேப்பில இதெல்லாம் அரைச்சரிச்சு கசப்பான விஷயங்களை குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்பெர்மிசைட் ஆக்ஷனாக அந்த பிட்டர் டேஸ்ட்டு இருக்கிறதுனால கவுண்டிங் வந்து குறைஞ்சி குறைஞ்சி சுத்தமாக லோ கவுண்ட்டு நில் ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே போல் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் பர்னர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேட் பர்னர்ஸ் யூஸ் பண்ணி பாடி பில்டிங் பண்ணுற போதும் ஜென்ரலாக வந்து நம்மளோட ஃபேட் மட்டும் கரையிறது இல்லாமல் ஸ்பெர்முமே வந்து அதில் டெஸ்ட்ராய் ஆகிடுதுன்னே சொல்லலாம். ஏன்னா அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மூளையும் வந்து ஃபேட்டு தான். ஸோ நம்மளோட பிரெயின் இருக்கக்கூடிய செல்ஸுமே வந்து டீஜெனரேட் ஆகும்போது ஞாபகம் மருதி போன்ற விஷயங்களும் வந்து வருவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலும் சரி அல்லது பாடி பில்டிங்கில் ஃபேட்டை கட் பண்ணோம் அப்படின்னாலுமே ஃபேட் பர்னர்ஸ் யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் ஃபேட் பர்னர்ஸ் ஆன இஞ்சி பூண்டு மிளகு மஞ்சத்தூள் லெமன் ஜூஸ் இதெல்லாமே எடுக்கும்போதே நேச்சுரல் ஃபேட் பர்னர்ஸ் அது ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் நமக்கு சைட் எஃபெக்ட்ஸுமே எதுவும் கிடையாது. இன் ஜென்ரல் ஸ்மோக் ஹேபிட் இல்லைனா வந்துட்டு ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு அதனால தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது மித்தா இல்லைனா அது நிஜம்தானா? அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதுனால கூட அவங்களுக்கு குழந்தையின்மை வரலாமா? கண்டிப்பாக. இப்போது ஜென்ரலி ஸ்மோக்கிங்கில் அடிக்ட் ஆகிற போது பார்த்திங்கன்னா லங்ஸ் வந்து டோட்டலாகவே நிக்கோட்டின் செட்டில் ஆகிறதுனால ஆக்சிஜன் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுறது முழுமையாக எல்லா ஆர்கன்ஸ்க்கும் போகாது. ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் லங்ஸ்க்குள்ளே போகாது. ஸோ அதெல்லாமே அடைச்சிக்கும் போது அதை தாண்டி எல்லா ஆர்கன்ஸ்க்கும் போய் பம்ப் பண்ணும்போது செல்ஸ் எல்லாமே வந்து ஆக்சிஜன் வந்து சரியாக பெற முடியாமல் போகும். ஸோ அந்த மாதிரியான நிலைகளில் ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆனாலும் அதோட குவாலிட்டி நல்லா இருக்காது. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஸ்பெர்ம் டிஃபெக்டட் ஸ்பெர்ம் போய் அவங்க ஃபர்டிலைஸ் ஆகும்போது குழந்தைக்கு ப்ராப்பரான லைஃப் ஸ்பேன் இருக்காது, இல்லை லோ இம்யூனிட்டி இருக்கும், சமயத்தில் பிறந்த குழந்தை ஃபிட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ இல்லை அனட்டமிக்லேயே அவங்களுக்கு வந்து காது கேட்காமல் போகலாம். ஸோ ஏதோ ஒரு டிஃபார்மிலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸ்மோக் பண்ணால் கண்டிப்பாக செம்மனோட குவாலிட்டி எஃபெக்ட் ஆகும். ஸோ அதே ஸ்மோக் பண்ணிக்கிட்டே டக்குன்னு அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனோட தாக்கம் வந்து அந்த பிறக்கிற குழந்தைக்கு இருக்கும். மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் கிட்ஸே வந்து நிறைய பேர் உருவாவதுக்கான காரணமே வந்து அல்கோஹால் எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணுறது, ஸ்மோக் பண்ணிட்டு போய் ட்ரை பண்ணுறது. ஏன்னா எல்லாருமே திருமணத்துக்கு முன்னாடி பேச்சுலர் பார்ட்டி வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க, ட்ரிங்க் பண்ணுறாங்க, இன்னொன்னு பண்ணிட்டு அடுத்த நாள் திருமணமாகுது. சம்டைம்ஸ் வந்து அந்த ஓவுலேஷன் டைமாக இருந்து உடனே அந்த பேபி கன்சீவ் ஆகிறாங்க அப்படின்னா அந்த தாக்கம் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு போய் தான் ஆட்டிசமே ஃபார்ம் ஆகும். ஏன்னா சித்தர் திருமூலர் பாடலில் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தம்பதியர் வந்து குழந்தைக்காக முயற்சி செய்யும்போது அவங்களோட மனநிலை என்னவாக இருக்கோ அதே மனநிலை தான் அந்த குழந்தைக்கு போய் இன்டியூஸ் ஆகி அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த பால்கோவில் எடுத்தவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு மாதிரி ட்ரௌசியாக சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, காதில் ஒன்றும் உழுவாது, பரபரப்புறான்னு ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஆட்டிசம் பேபியும் பிஹேவ் பண்ணும். ஸோ ஆட்டிசம் வருவதற்கான காரணமாகவே இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது இல்லாமல் சிபி சைல்டு செரிபிள் பால்சி இருக்குது அப்படின்னாலுமே அதுக்கு ஒரு காரணம் வந்து அல்கோஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இது ஏதோ ஒரு வகையில் அடுத்த ஜென்ரேஷனை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அட்லீஸ்ட் திருமணம் ஃபிக்ஸ் ஆகி இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகி திருமணம் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் அவங்க டைம் கேப் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பழக்கத்தெல்லாம் விடுபட்டு கிளென்சிங் எடுத்துக்கலாம். கிளென்சிங்னா இப்போ விட்டமின் சி, இப்போது நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது, லெமன் ஜூஸ் குடிக்கிறது, இதெல்லாமே வந்து நுரையீரலுக்கு நல்லது. இப்போ சப்போஸ் அவங்க இன்கேஸ் ஏதாவது ஆல்கோஹால் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதையும் திருமணம் பண்ணுறாங்கன்னா அந்த 3 மந்த்ஸ் to 6 மந்த்ஸ் வந்து அவங்க வீக்லி ஒன்ஸ் வந்து கீழே நெல்லி கரிசாலை போன்ற விஷயங்களை அரைச்சி அரைச்சி குடிக்கும்போது லிவர் கிளென்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான காயக்கல்பங்கள் இப்போது அதெல்லாம் பொண்ணாங்க நிற்கிற டெய்லி சாப்பிட்டு வரும்போது நமக்கு ஸ்கின் ரெஜூனேட் ஆகும், ப்ளஸ் வந்து டீடாக்சிஃபிகேஷனாகவும் அது அமையும். ஸோ அதனால தான் இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது ஜென்ரலாகவே நிச்சயமாச்சுன்னா நான்வெஜ் விடுறது, ட்ராவல் அவாய்ட் பண்ணுறது, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்றது எல்லாமே அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ண விஷயங்கள். ஸோ இந்த கூடையே இந்த மாதிரியான டீடாக்ஸும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஹர்ப்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் கவுண்டிங் வந்து குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் ஆகும்போது அடுத்த ஜென்ரேஷனை வந்து நம்ம எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக பெற்றெடுக்க முடியும். இப்போ அவங்க ஏதாவது ஆல்ரெடி வேறு ஏதாவது வியாதிலேயோ இல்லைனா ஏதாவது மெடிசன் அது ட்ரக்ஸ் ரெகுலராக எடுத்துகிட்ருக்குறாங்க அப்படின்னும் போது அதனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா? கண்டிப்பாக. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 இயர்ஸ் ஒரு மேல் இருக்காங்க அப்படின்னா, இப்போ 40 இயர்ஸ்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருந்திருக்கும். கொலஸ்ட்ராலுக்கு ஏதோ ஒரு மெடிக்கேஷன் எடுப்பாங்க. அந்த கொலஸ்ட்ரால் எடுக்கிற போது நம்ம பிரெயின் செல்ஸ் எப்படி டேமேஜ் ஆகும் அதே போல் கவுண்டிங் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து டயபெட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்கும்போது நமக்கு எனர்ஜி கிடைக்காது. ஸோ டெஸ்ட்டிஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது, கவுண்டிங் வராது. அது இல்லாமல் அடிஷ்னலாக அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெராய்டு மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இது இல்லாமல் ஏதோ ஒரு க்ரானிக்காக ஏதோ ஒரு ஆட்டோமேட் டிஸார்டர் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்டெராய்ட்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங் வந்து டோட்டலாக குறைச்சிரும். ஸோ அதனால் ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துகிட்ருக்கான் அப்படின்னா மினிமம் ஒரு 3 மந்த்ஸ் to 6 மந்த்ஸ் மறுபடியும் உடம்பை தேத்தி நல்லா சத்துள்ள ஆகாரங்கள் ஊட்டச்சத்துக்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வர ஃபைனல் ப்ராடக்ட் செம்மன் வந்து யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணும்போது பிறக்கிற குழந்தைக்கு வந்து எந்த விதமான டிஃபார்மிட்டிஸ் இருக்காது. அட்லீஸ்ட் மினிமம் ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் முடிச்சு ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு தான் அவங்க ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு பேபியாக பெற்றெடுக்க முடியும். ஓகே. ஸோ நம்மளுடைய எத்தனிக் ஹெல்த் கேரில் இது மாதிரி குழந்தையின்மை பிரச்சனைக்காக வரக்கூடிய ஆண்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அது எப்படிப்பட்ட ஒரு மேல் இன்ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் இன் ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எடுக்கக்கூடிய டெஸ்ட் வந்து செமனாலிசிஸ், அதில் ஸ்பெர்ம் கவுண்ட், ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி, மார்ஃபாலஜி, ஃப்ரக்டோஸ் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறது எல்லாமே அதில் வந்துடும். ஸோ கவுண்ட் டு பி மெயின்டைன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 80 to 120 million ஸ்பெர்ம் கவுண்ட் வித் 33% மோட்டிலிட்டி அண்ட் 12% மார்ஃபாலஜி. ஏன்னா ஸ்பெர்மோட உருவம் வந்து பார்த்திங்கன்னா 112வது ஃபுல் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், அதே போல் 133 விந்தனுக்களாக நீந்தும் தன்மையில் இருக்கும். ஸோ டோட்டல் கவுண்ட் வந்து 80 to 120 million எதுக்காக அப்படின்னா நேச்சுரல் ஃபர்டிலிட்டிக்காக. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 million to 45 million இருந்தாலே நார்மலுங்கிறதுக்கான காரணம் ரீசெண்டாக தான் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாமே IUIVF ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் வந்ததுக்கு. பட் நேச்சுரல் ஃபர்டிலிட்டிக்கு இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான மெடிக்கேஷன்ஸ் கொடுப்போம். இதில் எதுவும் குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்டாஸ்டரான் அப்படிங்கிற ஆண்களுக்கான ஹார்மோனை பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு 350 to 1050 நானோகிராம் பர் டெசிலிட்டர் இருக்காங்கிறத பார்ப்போம். ஸோ அதில் எது குறைபாடுகள் இருந்தால் அந்த டெஸ்டாஸ்டரானை வந்து ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக டெஸ்டோ பூஸ்ட் ஹர்ப்ஸ் கொடுத்து அதை வந்து இன்டியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் டெஸ்டாஸ்டரான் வந்து கம்மியாக இருக்கிற ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா மசில் கம்மியாக இருக்கும், ஃபேட் டெபாசிஷன் ஜாஸ்தி இருக்கும், அதே போல் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் மென்ஸ்க்கு வரும், மீசதாடி சரியாக வளராது, கான்ஃபிடன்ஸ் இருக்காது, ஸோ ஞாபக மறதி இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து திருப்பி டெஸ்டாஸ்டரான பூஸ்ட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் திருப்பி பெற முடியும். ஸோ அதற்கான மெடிக்கேஷன்ஸ் கொடுப்போம். இதில் எதுவும் எசோஸ்ஃபோமியா ஒலிகோஸ்ஃபோமியா இருக்குது அப்படின்னா ஒரு தடவை வெரிகோசீல் என்ன கிரேடில் இருக்குது சப்போஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து அதில் எது குறைபாடுகள் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கான மெடிக்கேஷன்ஸ் கொடுப்போம். இது இல்லாமல் கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கண்டிப்பாக நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். இப்போது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் டே ஷிஃப்ட்டுக்கு மாற சொல்லுவோம். இல்லை நைட் தூக்குங்கிறதுனால பாடி ஹீட் அதிகமாக இருக்குன்னா அதை குறைக்கிறதுக்கு ரோஸ் குல்க்கு வந்து நன்னாரி போன்ற சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் இருக்கு சொல்லி பாடி கூலிங்காக மெயின்டைன் பண்ணுங்கிறதான் டு த கோர் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான அட்வைசஸ் கொடுப்போம். அதுக்கான அவங்க லைஃப் ஸ்டைல் தகுந்த மாதிரியான டயட்ரி
மாடிஃபிகேஷன்ஸ் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதையுமே கொடுக்கும்போது ஈஸியாகவே அவங்களுக்கு என்ன இஷ்யூனாலும் அவங்களுக்கு ஒலிகோஸ்போமியா ஐசோஸ்போமியா இருந்தாலுமே அதை ஈஸியாக ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப அழகாக வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஒருத்தரும் பார்த்து புரிஞ்சுக்கிற விதமாக இருந்தது. அண்ட் இது இல்லாமல் இன் ஜென்ரல் இப்போ இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க, என்ன மாதிரி அவங்க வந்து வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் நம்ம பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே போகாமல் இருக்கலாம்? இப்போ மோஸ்ட்லி வந்து மென்ஸ் அப்படிங்கிறவங்க சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தனியாக இருந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே வந்து சத்துள்ள சாப்பாடு சாப்பிட முடியாமல் ஃபுல்லாகவே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக எதுவுமே வந்து குக் பண்ணுற டைம் இல்லை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலுமே நட்ஸு ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸு பாலில் தேன் கலந்து குடித்தாலே ஆல்மோஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் டன், ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ எனக்கு டைம் இல்லை அதனால் நான் போய் பரோட்டா சாப்பிட்றேன், டைம் இல்லை அதனால் நான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றேன்னு சொல்ல தேவையில்ல. ஏன்னா இது எல்லாமே வந்து பால் காய்ச்சது மட்டும்தான், மற்றபடி அதுவுமே இப்போ காய்ச்சின பால் பேஸ்டரைஸ் மில்கே கிடைக்குது. ஸோ அதில் ஹனி மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு ஒரு கை நட்ஸ் ப்ளஸ் ஒரு பனானா சாப்பிட்டாலே பிரேக்ஃபாஸ்ட்டில் எல்லாமே முழுமையாக பூர்த்தி அடைஞ்சிரும். ஸோ அதே போல் மதியானம் வந்து அவங்களுக்கு பொரியல் குழம்பு எல்லாமே வெளியே கிடைச்சாலுமே ரெட் ரைஸ் வந்து அவங்க வீட்டில் குக் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணியில் கொதிக்கு போட்டு ஃபில்டர் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரெட் ரைஸில் ஆல்மோஸ்ட் எல்லா நியூட்ரியன்ட்டும் இருக்குது. இது இல்லாமல் பிளாக் ரைஸு, சாமை, தினை, குதிரவாளி இந்த மாதிரி நிறைய மில்லட்ஸ் வந்து அவங்க ஃபுட்டில் வந்து எடுத்துக்க பார்க்கலாம். அதே போல் ஈவினிங் டைமில் வந்து காஃபி டீக்கு பதிலாக அவங்க வந்து சத்துமாவு கஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே 2 மினிட்ஸ் கூட ஆகாது, ஜஸ்ட்டு சுடு தண்ணியில் மீன் ஃபஸ்ட்டு தண்ணியில் கரைச்சிட்டு அப்புறம் கஞ்சி கன்சிஸ்டன்சியில் வந்து கொதிக்க வச்சுட்டு அப்புறம் அதிலே பால் பனங்கள் கண்டெல்லாம் போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா அவகேடோ பட்டர் ஃப்ரூட் இருக்குது அப்படின்னா அதில் தேன் பால் கலந்து மில்க் ஷேக் மாதிரி குடிக்கலாம். இல்லை சப்போட்டா கிடச்சுன்னா சப்போட்டா மில்க் ஷேக் பாலில் தேன் கலந்து குடிக்கலாம். ஸோ இதுவே வந்து அவங்களுக்கு ஈவினிங் ஃபில்லிங் ஆகிடும். ஸோ அதே போல் நைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சப்பாத்தியோ இட்லியோ தோசையோ அது மாதிரி சிம்பிளாக வீட்லேயே செய்ய முடிஞ்சால் செய்யலாம். அட்லீஸ்ட் ஹெல்த்தியாக வெளியே போய் சாப்பிட்றாங்கன்னா இந்த மாதிரி சவுத் இந்தியன் ஃபுட்டுக்கு போய்க்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம ஊரில் சைனீஸ் சாப்பிட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் MSG-ஆக தான் இருக்கும். ஸோ அதனோட ப்ளஸ் கலர் பவுடர்லாம் போடுறாங்க. என்ன டைப் ஆஃப் சில்லி, வெஜிடேரியன் சில்லியாக இருந்தாலும் சரி நான்வெஜ் இருந்தாலும் அதில் ஃபுல்லாக சிவப்பு கலர் கலர் கொட்டுறாங்க. ஸோ அதுவே வயிறு இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும், அது கேன்சர் காசிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் வீட்லேயே சாப்பிடலாம். இல்லை சவுத் இந்தியன் ஃபுட்டாக இருந்தால் சாம்பார்லாம் எதுவும் எனக்கு தெரிஞ்ச அல்ட்ரேஷன் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு திருப்பி அகைன் நைட்டில் ஒரு கிளாஸ் பால் தேன் ப்ளஸ் ஒரு செவ்வாழை பழம். ஸோ இது சாப்பிட்டாலே வந்து ஆல்மோஸ்ட் ஹெல்த்தியாக தான் சாப்பிட போகிறாங்க, ஈஸியாகவும் இருக்கும், இப்போ யாரையும் டிபெண்ட் பண்ணவும் அவசியம் இல்லை, அந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். இது இல்லாமல் கண்டிப்பாக மென்ஸ் வந்து நைட்டில் வந்து ப்ராப்பராக டைமுக்கு தூங்கணும். ஏன்னா 9 o'clockலாம் தூங்க ஆரம்பிச்சு காலைல என்ன தான் நம்ம மொபைலில் வச்சு நோண்டிட்டு இருந்தாலுமே காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நைட் நம்ம எவ்வளோ எவ்வளோ தூங்க கிடறோமோ அந்தளவுக்கு பாடி ஹீட் அதிகமாகி டெஸ்ட்ஸ் போய் எஃபெக்ட் பண்ணும்போது கவுண்டிங் ப்ராப்ளம் வருது. ஸோ அடுத்த நாள் அடுத்த விஷயம் வந்து நைட் எவ்வளோ நேரம் முழிச்சு காலைல 10 மணி 12 மணிக்கு எழுந்திரிச்சாலும் அந்த நைட்டு தூங்குறதுக்கான ஃபுல் ரிஜுவினேஷன் நடந்திருக்காது. நம்ம நைட் சரி லேட்டாக தூங்கிட்டு காலைல லேட்டாக எழுந்திரிச்சாலுமே பாடி ஃபுல்லாக டயர்டாகவே தான் இருக்கும், தூங்கின மாதிரி இருக்காது. காரணம் அந்தந்த டைமுக்கு அந்த இது செஞ்சால் தான் அதற்கான முழு பலன் கிடைக்கும். ஸோ நேரம் தவறும்போது கண்டிப்பாக அதுவே வந்து ஒரு பிரச்சனையாக அமையுது. அதே போல் தண்ணி நிறையா குடிக்கணும் மென்ஸ், ஏன்னா உமன் விட ஜாஸ்தியாக ட்ராவல் பண்ணுறவங்க மேல் அப்படிங்கிறதுனால டீஹைட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் தண்ணி நிறையா இன்புட் எடுத்துகிட்டே இருக்கணும். ப்ளஸ் யூரின் வந்து அடக்காமல் ஒன்றே ஒன்றே எக்ஸ்பெல் பண்ணிடணும். இது இல்லாமல் மென்ஸ் கண்டிப்பாக வாரம் ஒரு தடவை உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி திங்கள் புதன் சனி 3 நாள் ஏதோ ஒரு நாள் உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். கசப்பாக எதுவும் சாப்பிடக்கூடாது. சோயா ப்ராடக்ட்ஸ், மீல் மேக்கர்னு சொல்லக்கூடிய சோயா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் டோன் டு டிக்ரீஸ் டெஸ்டாஸ்டரான். ஸோ டெஸ்டாஸ்டரான் கம்மியாகும் அப்படிங்கிறனால கசப்பையும் அவாய்ட் பண்ணும், மீல் மேக்கர் சோயா மில்க் போன்ற சோயா ப்ராடக்ட்ஸையும் அவாய்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஃபார் மேல் ஹெல்த். ரொம்ப நன்றி டாக்டர், அழகாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாருக்கும் புரிகிற விதமாக இருந்தது. அண்ட் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்ம இதெல்லாம் தவிர்க்கிறதுனால நம்மளுடைய உடம்புக்கு தான் நல்லது, அண்ட் நல்ல விஷயங்களை வந்து எது இதெல்லாம் எடுத்துக்கணுன்றத வந்து சொல்லியிருக்கிறீங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்களும் குழந்தையின்மை பிரச்சனையாக இருக்குதுன்னா நீங்கள் நேரடியாகவே எத்தனை ஹெல்த் கேர் வந்து தொடர்பு கொள்ளலாம், கீழே வந்து நம்பர் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ கேம்ப்பும் வந்து போட்டுட்ருக்குறாங்க, நீங்கள் அங்கேயும் போய் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டு அவங்க உங்களுடைய என்ன உங்களுக்கு ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது, எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, அது வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்கள் டாக்டர்கிட்ட எடுத்துக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகம் உள்ள ஒரு செஷனாக தான் இருந்திருக்கும். நிறைய பேர் இது என்னெல்லாம் தெரியாமல் இருந்தது அவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கிற விதமாக இருந்தது. அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு டாப்பிக்கோடு நம்மளுடைய டாக்டர் யோகவித்யாவோட சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜய் சௌமியா, நன்றி, வணக்கம்.